வணக்கம், நான் நாராயணன். இனியோட கமாடிட்டி மார்க்கெட்டில் ஒவ்வொரு ஸ்கிரிப்டோட இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அலைஸ்ப்ளூவில் என்னோடய ரெஃபரல் மூலமாக நீங்கள் ஆன்லைன்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், அதுக்கான லிங்க்கும் என்னோடய டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது. இந்த வாரம் நடக்க போகிற வெபினார் ட்ரைனிங் செஷன், அதாவது புதன்கிழமை நாளைக்கு, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, இந்த மூணு ட்ரைனிங் செஷனுக்கான லிங்க், அதாவது வெபினார் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த லிங்க் மூலமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இனியோட கமாடிட்டி மார்க்கெட் 15 செப்டம்பர் 2020, ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்கிரிப்ட் இன்றைக்கி பாசிட்டிவாக இருக்குது. நேச்சுரல் கேஸ், க்ரூடாயில், இது ரெண்டும் வந்து இன்றைக்கி ஒரு கேப் டவுன் ஓப்பனிங். மற்ற ஸ்கிரிப்ட் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. கோல்டு வந்து 0.4% பாசிட்டிவாகவும், சில்வர் 0.6% பாசிட்டிவாகவும் இருக்குது. மெட்டல் வந்து ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் ட்ரெண்ட். ஜிங்க் 0.9%, லெட் 0.5% பாசிட்டிவில் இருக்குது. ஸோ க்ரூடு, நேச்சுரல் கேஸை தவிர்த்து மற்ற ஸ்கிரிப்ட் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங். இது மார்னிங் செஷனில் இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்குது. குளோபல் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் கோல்டு சில்வர் ஒரு பாசிட்டிவ் கேப் அப் ஓப்பனிங். அமெரிக்காவில் கோல்டு 0.6% பாசிட்டிவ், சில்வர் 1.2% பாசிட்டிவில் இருக்குது. அதனால் சில்வர் கொஞ்சம் இன்றைக்கி அதிகமாக பையிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அமெரிக்காவோட க்ரூடாயில் ஃப்ளாட் டு பாசிட்டிவ் ஓப்பனிங், அதாவது 0.03% பாசிட்டிவில் இருந்தாலும் பிரண்ட் க்ரூடு ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் ஓப்பனிங். நேச்சுரல் கேஸ் 0.5% டவுனில் இருக்குது. மெட்டல்ஸ் எல்லாமே நியர்லி 0.5% மேலே பாசிட்டிவாக இருக்குது. இன்றைக்கி ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் ட்ரெண்ட் க்ரூடாயில், அமெரிக்காவோட க்ரூடாயில், சாரி பிரண்ட் க்ரூடு யூகேயில் டவுனில் இருந்தாலும், பட் யூஎஸ் ஆயில் பொறுத்த வரைக்கும் ஒரு நியூட்ரல் சைட்வேஸ் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம், நியூட்ரல் டு கன்சாலிடேஷன் சொல்லலாம். 37.5 டாலருக்கு மேலே போச்சுன்னா க்ரூடாயில் நீங்கள் எம்சிஎக்ஸில் பை பண்ணலாம். அதே போல் டவுன் சைட் பார்த்தீங்கன்னா 36.5 டாலருக்கு பிலோ ஃபாலோ ஆகும்போது ஷார்ட் இனிஷியேட் பண்ணலாம். இந்த ரெண்டு லெவலுக்கு பிட்வீனில் சைட்வேஸ் ட்ரெண்டு கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்குது. அதாவது 37.5 டாலருக்கு மேலே பாசிட்டிவாகவும், 36.5 டாலருக்கு பிலோ நெகட்டிவாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு ஸ்கிரிப்டோட இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கோல்டு அக்டோபர் ஃபியூச்சர், 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட்டு, மூவிங் ஆவரேஜ் அப்ளை பண்ணியிருக்கிறேன். வேப் ஸ்ட்ராட்டஜி இங்கே நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். 51,850 இன்றைக்கி ஒரு க்ரூஷியல் லெவல், அதாவது மார்னிங் செஷனுக்கான லெவல்னு பார்க்கும்போது 51,850. அதே போல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இன்றைக்கி மார்னிங் டே ஹை 51,950. 51,950க்கு மேலே போகும்போது ட்ரெண்டு இன்னும் கொஞ்சம் பையிங், ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே போல் 51,850க்கு பிலோ ஃபாலோ ஆகும்போது 51,775, 51,750 இந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இன்றைக்கி ஓவரால் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட், செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புன்னு பார்க்கும்போது 51,600 பெரிய அளவுக்கு ஒரு ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்குது. 51,950க்கு மேலே கோல்டு சஸ்டெயின் ஆகிற வரைக்கும் ட்ரெண்டு பையஸ் ரொம்ப அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நேத்தியோட ட்ரேடிங் செஷனில் க்ரூடாயில் ஒரு கேப் அப் ஓப்பனிங், அதாவது வெள்ளிக்கிழமையிலேருந்து கம்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்மால் கேப் அப் ஓப்பனிங். வெள்ளிக்கிழமை அரௌண்ட் க்ளோஸ் ஆனது 2,730-40 அந்த ரேஞ்சில் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட் ப்ளஸில் ஓப்பன் ஆகி டே ஹை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரிஷ் கேண்டல் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட்டில் வந்தது. பட் ஆனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் முதல் 5 நிமிஷத்தில் போன ஹையை டே ஃபுல்லாகவே பிரேக் ஆகலை, தொடர்ந்து கண்டினியூஸ் ஒரு டவுன்ஃபால். பட் பெரிய அளவுக்கு ஃபால் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 6 மணிக்கு அப்புறம் 2,700க்கு க்ளோஸாக ஒரு லோ வந்தது. பட் அந்த லெவல்லேருந்து ரெக்கவரி ஆகி 2,750 ரேஞ்ச், 40 to 50 ரேஞ்சில் நேற்று க்ளோஸ் ஆகிருந்தது. ஸோ இன்றைக்கி க்ரூடாயில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக இந்த 2,715 ஒரு க்ரூஷியல் லெவல். இப்போ 2,735 இருக்குது. 15க்கு பிலோ வரும்போது ட்ரெண்டு வீக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ 2,735 2,770க்கு மேலே போகும்போது ட்ரெண்டு புல்லிஷாக இருக்கும். ஸோ 2,770 2,715 ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளியர் டைரக்ஷன் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் இந்த இடத்துல பெரிய அளவுக்கு நீங்கள் லாங்கில் ஷார்ட்டை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. காப்பர் நேற்று ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட், தொடர்ந்து கண்டினியூஸ் ஒரு அப் ட்ரெண்ட். நேற்று கேப் அப் ஓப்பனிங் அரௌண்ட் 527-528 ஓப்பன் ஆகி நேற்று க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 528-529 முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேத்தியோட டே ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ஓப்பனிங்கில் போன ஹை வந்து பார்த்திங்கன்னா 530-45 காப்பர் பொறுத்த வரைக்கும், இப்போ 530-20 இருக்குது. ஸோ தொடர்ந்து கண்டினியூஸாக வந்து ஒரு வாலடைல் செஷன் இருக்குது. 530 ரூபாவுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிற வரைக்கும் ட்ரெண்டு கொஞ்சம் ஸ்டேபிளாகவும் பாசிட்டிவாகவும் இருக்கும். 527-50க்கு பிலோ ஃபாலோ ஆகும்போது ட்ரெண்டு செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஸோ 527 பிலோ ஷார்ட் போகலாம். 530 மேலே இருக்கிற வரைக்கும் நீங்கள் லாங் சஸ்டெயின் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் 530 மேலே நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 528 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. நிக்கல் நிக்கல் நேத்திலேருந்து ஒரு ஸ்மால் கேப் அப் ஓப்பனிங். 1125 மேலே ட்ரெண்ட் புல்லிஷாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் ட்ரெண்ட் வந்து புல்லிஷாக இருக்குது. ஸோ இந்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாங் இனிஷியேட் பண்ணலாம். 1112 ஒரு குருஷியல் லெவல் இன்றைக்கி இன்ட்ராடேயில். ஸோ 1112 மேலே இருக்கிற வரைக்கும் ட்ரெண்டு ஸ்டேபிளாகவும் பாசிட்டிவாகவும் இருக்கும். 1112 பிலோ ஃபாலோ ஆகும்போது செல்லிங் ப்ரெஷர் இருக்க வாய்ப்பு இருக்குது. லெட் நேற்று ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு 3 மணிக்கு 147 மேலே இருந்து அந்த இடத்துலேருந்து 149-150 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. நேற்றியோட ஹையை பிரேக் பண்ணி இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு ஸ்ட்ராங் பவுன்ஸ் பேக்குன்னு சொல்லலாம். 149 இன்றைக்கி ஒரு குரூஷியல் லெவல். அந்த லெவலுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் ட்ரெண்டு புல்லிஷாக இருக்கும். ஸோ 149 மேலே இருக்கும்போது நீங்கள் பை பண்ணலாம். 149 இல்லை 148.50 இந்த ரெண்டு லெவல் நீங்கள் ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இன்ட்ராடேயில் நேத்தியோட கன்சால்டேஷன் லெவல் 147.50 இந்த லெவலுக்கு பிலோ வரும்பொழுது ட்ரெண்டு வீக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் கரண்ட் லெவலில் ஷார்ட் வந்து லெட்டில் அவாய்ட் பண்ணுங்கள். ஜிங்க் ஒரு ஸ்ட்ராங் கேப் அப் ஓப்பனிங். நியர்லி 1% இப்போ பாசிட்டிவாக இருக்குது. 194 வரைக்கும் ஹை போயிருந்தது ஓப்பனிங்கில். அந்த ஹையை பிரேக் பண்ணி அரவுண்ட் 194 வரைக்கும் ஒரு ஹை வந்திருக்கு. இப்போ இந்த லெவல் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் பவுன்ஸ் பேக் இப்போ பார்க்க முடியுது. 193 ஒரு குரூஷியல் லெவல். இந்த லெவலுக்கு பிலோ வரும்போது நியூட்ரல் ட்ரெண்ட்லேயும், அதே போல் நேத்தியோட ஆஃப்னூன் கன்சால்டேஷன் லெவலான 191.30 பிலோ ஃபாலோ ஆகும்போது ட்ரெண்டு வீக்காகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்ட்ராடே ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் 192 பிலோ ஷார்ட் போகலாம். ஹை ரிஸ்க் ட்ரேடர் கரண்ட் லெவலில் நீங்கள் ஷார்ட் போகிறீங்கன்னா 194 மேலே கிராஸ் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஷார்ட் பொசிஷனாக ஹோல்ட் பண்ணலாம். அலுமினியம் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. கரண்ட் ட்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லாங் இனிஷியேட் பண்ணலாம், ஷார்ட் அவாய்ட் பண்ணலாம். 145 இன்றைக்கி சப்போர்ட் லெவல். அந்த லெவலுக்கு பிலோ ஃபாலோ ஆகும்போது அலுமினியம் நீங்கள் ஷார்ட் இனிஷியேட் பண்ணலாம். இன்றைக்கி மார்னிங் ஓப்பனிங்கில் சில்வர் ஒரு ஸ்ட்ராங் வாலடைல் இருந்தது. ஹை வந்து 69,600, லோ 68,400, அதாவது 1200 பாயிண்ட் முதல் 5 நிமிஷத்தில் ஒரு பெரிய வாலடிலிட்டி. இப்போ அகைன் டே ஹைக்கு நியரில் தான் ட்ரேட் நடந்துட்டுருக்கு. 69,000 இன்றைக்கி ஒரு குரூஷியல் லெவல். அந்த லெவலுக்கு பிலோ ஃபாலோ ஆகும்போது ட்ரெண்டு வந்து நியூட்ரல் ட்ரெண்டில் மாற வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் 69 பிலோவில் சஸ்டெயின் ஆகும்போது, ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து ஹாஃப் அன் அவர் சஸ்டெயின் ஆகும்போது நீங்கள் ஷார்ட் இனிஷியேட் பண்ணலாம். நேச்சுரல் கேஸ் இன்றைக்கி ஒரு ஸ்மால் கேப் டவுன் ஓப்பனிங். பட் நேத்தியோட டே லோ 168.10 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு லோ வந்திருக்கு. 168 பிலோ ஒரு 15 மினிட்ஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா அந்த லெவலில் நீங்கள் ஷார்ட் போங்க. பை பண்ணுறதுக்கான லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 172 மேலே வந்தால் மட்டுமே ட்ரெண்ட் அகைன் புல்லிஷாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இன்ட்ராடே லெவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.